மூஷிக வாகன மோதய கஸ்த சாமரகர்ண விளம்பித சுத்திர வாமன ரூப மைசுர புதிர விகின விநாயக பாத நமஸ்தே. திரு புவனம் அருகே மடப்புறம் விளக்கிருந்து தெற்கு முகமாயிரடும் விசாலாட்சி விநாயகா எல்லாம் தருவாய் என்று மினிதாய். அனைவருக்கும் வணக்கம். ஏபிபி நடிகர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருங்க. தினசரி ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள். இரண்டு வரிகளை இன்றைய ராசி பலன் பார்த்துட்ருக்கோம். பேசுகிறது உங்களி ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வா நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கு 10/6/2021 ஸ்ரீ பிளவ வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை மேல் நோக்கு நாளாக இருக்கிறது. காலை 10:30 முதல் 12:11:30 வரை நல்ல நேரமாக இருக்கிறது. இன்றைக்கு சர்வ அமாவாசை. மதியம் 1-3 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராகுகாலம் இருக்கிறது. விசாக மற்றும் மனுஷ நேர்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கிறது. இந்த தினத்திலே பிறந்தநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாளுக்கான அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்பான மேசராசினைகளே, தொழில் ஆர்வம் கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் முன்னேற்றம் காணலாம். உடல்நலம் சீராகும். மனதில் களிப்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. சந்தோஷம் கூடும். நட்பு வழியிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆண்பான ரிஷபராசினிகளே, எந்த காரியத்தையும் பொறுப்போடு செய்யுங்கள், புரிந்தத்தோடு செய்யுங்கள். அவசரப்பட வேண்டாம், ஆவேசப்பட வேண்டாம். விழிப்போடு இருந்தால் பல காரியங்களை சாதிக்கலாம். கதை கவிதை கற்று எழுதுவோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். பரிசு பாராட்டு பெறலாம். அரசு வழியிலே அனுகூலம் பெறலாம், ஆதாயம் பெறலாம், உதவிகள் பெறலாம். புதிய ஒப்பந்தங்களும் பெற காத்திருக்கிறீர்கள். ஆண்பான மீனராசினிகளே, நட்பு வழியிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். இருந்தால் நட்பு வலை விரியும், நட்பு வட்டாரம் விரியும். புதிய நட்பிலே கவனத்தோடு செயல்பட வேண்டும். வண்டிவானத்திலே விழிப்போடு செயல்படும் நாளாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு உணவு சம்பந்தப்பட்ட வகையிலே பிரச்சனை ஏற்படலாம். ஒவ்வாமை ஏற்படலாம். உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசியம், தேவை. ஆண்பான கடகராசினிகளே, வெளியூர் வெளிமாநில சம்பந்தப்பட்ட வகையிலே ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். கவனத்தோடு செயல்படுங்கள். வாகன பராமரிச்சலை கூடத்தான் செய்யும். வாகன சட்டங்களுக்கு மதித்து நடையிடுங்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். தகவல்கள் தனவரவு கூட்டும். மாணவ செல்வங்கள் நல்ல முன்னேற்றம் காணலாம். அரசியல் ஆர்வம் கூடும், அனுபவம் கூடும். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான சிம்மராசினிகளே, அரசியல் அனுபவம் கூடும், அனுகூலம் கூடும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். கோபத்தை விட்டுவிடுங்கள். குணத்தை கை கொள்ளுங்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையலாம். நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம். இதர வருமானங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மறைமுக வருமானங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதோடு மறைமுக எதிர்ப்புகளும் கூட காத்திருக்கிறது. கவனத்தோடு செயல்படுங்கள். ஆண்பான கன்னிராசினிகளே, பல தகவல்கள் உங்கள் வந்து கொண்டிருக்கும். உண்மைத்தன்மை நம்புங்கள். அவசரப்பட வேண்டாம், ஆவேசப்பட வேண்டாம். குடும்ப உறவுகள் சீராகும். உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமியேற்றுக் கொள்ள வேண்டாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். பெண்கள் வழியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். ஆண்பான துளாராசினிகளே, உடல்நலத்திலே அதிக அக்கறை காட்ட வேண்டிய நாளாக இருக்கிறது. டென்ஷன் ஆக வேண்டாம், கோபப்பட வேண்டாம். பொறுமையாக செயல்படுங்கள். நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆன்மீக நாட்டம் கூடும், ஆன்மீக சிந்தனை கூடும். பசு மற்றும் கால்நிகளால் விவசாய பெருமக்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஒரு மகனுக்கோ அல்லது ஒரு மகளுக்கோ திருமண ஏற்பாடுகளை சிறப்பாக செய்யலாம். ஆண்பான விருச்சிக ராசினிகளே, புதிய வரவுகள் சாத்தியமாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தங்கம் வெள்ளி வியாபாரிகள், வைரம் பிளாட்டம் வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கனி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். யாரையும் ஏமாற்றவும் வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம். கவனமாக செயல்படுங்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான தனுசு ராசினிகளே, உள்ளத்தில் உள்ளதை அப்படியே சொல்வீர்கள். அதுதான் பிரச்சனை. இரகசியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். நட்பு வழியிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமியேற்றுக் கொள்ள வேண்டாம்.
ஆண்பான மகர ராசினைகளே, குடும்ப உறவுகள் சீராகும். தொழில் ஆர்வம், கலை ஆர்வம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சிறு தொழில் செய்வோர், குறுந்தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்படம் கிடைக்க காத்திருக்கிறது. கிராக்கியும் அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். ஆண்பான கும்பராசினிகளே, வேகமான பேச்சை விட்டுவிடுங்கள். அனுசரித்து பேசுங்கள். சிறப்பாக செயல்படுங்கள். பொறுமைதான் உங்களை பெருமையை சேர்க்க காத்திருக்கிறது. குலதெய்வத்தை மனதுக்குள் நினைத்து கும்பிட்டு வாருங்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். குடும்ப உறவுகள் சீராகும். காதல் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஆண்பான மீனராசினிகளே, எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். வரவணைப்புகள் சீராகும். சட்டத்திட்டங்களை கட்டுப்படுங்கள். சிறப்பான முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்திலே கவனம் தேவை. சுப செலவுகள் வந்து கொண்டிருக்கும். சுபகாரி முயற்சிகளை கைகூடும். மகளிர் வழியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். ஆண்பானியர்களை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற பொருட்களை பயன்படுத்தினால், ஆடைகளை பயன்படுத்தினால் யோகம் வேகமாகுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.